ஏன்னா இந்த படத்தை, இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனாக எனக்கு, நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தே என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை சோழிக்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை, அந்த நிலதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில் வருவான்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால கவனமாக அப்படிஞ்சு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க, அவரெல்லாம் இந்த பக்கம் வந்தாலும் நீ அந்த பக்கம் போயிடு, அவர் அந்த பக்கம் வந்தாப்பலாம் இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லையா சரிஞ்சுட்டு இங்கே வந்துட்டேன், உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு. இங்கே இன்டர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு, வளர்க்கும் போது விடுதலை சொல்லுமா, அந்த சாவித்ரி அக்கா ஃபோன் பண்ணிச்சு, நீங்கள் எல்லாரும் பக்கா போன வீடு அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்லு வச்சிருச்சு தம்பி, அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி நிறைய நண்பர் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க, பயங்கரமாக தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு டீசர்ட்டை காட்டிப்பிட்டு சட்டையாட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன், சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கினே செகண்ட் ஹாஃப் இருக்கு அப்படின்னாப்புல, இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோர் பார்க்கு நம்மளை காப்பாற்றவங்க திட்டமாட்டாங்க, வாங்க வந்துட்டு இங்கே வந்துட்டுன்னா அவர் உள்ளே போயிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்காப்புல, இங்கே வந்துருந்தாப்புல, அப்புறம் அவர் எங்கே உட்காந்துருக்கா, அங்கிட்டு போயிருந்தாங்க, இந்த ரவுண்ட் அடிக்க விட்டாங்க, விடுங்கடா உள்ளே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க, அப்போ படம் முடிச்சு போச்சு, இருக்க பேசாமல் இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க, நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கன்றாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடையே வந்து அப்படியே ஒன்று பயில் வாங்க ரங்கநாதன் ஃபஸ்ட்டாக வந்தார் கடவுளே, நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன என்ன கூட காத்திருக்கா தெரியலேருந்து நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார். ஒரே வார்த்தையில் சிவாக்கு அற்புதம்ட்டு போயிட்டார், முடிஞ்சு வச்சுருந்தா ரிசல்ட்டு. இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை, எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்கள் வாய் முகர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு, ஒன்றோட குறையில அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு, அவ்வளவு சந்தோஷம். தியேட்டர் அண்ணங்கள் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க, ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நம்ம சேர்த்துருச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்ஜன்ய, விஜயன்ய, விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினட்டினா சார், பெருமாள் பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பெரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும், அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிற்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட போன இந்த டிசைன் செலவு சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு 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 குழந்தைய வந்து 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்ன்றது படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்தமா அங்க காய்மணியில் அவர் நினைச்சாருடா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாவமா இருந்துச்சவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு
வெற்றிமாறன் ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி முழுசு ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்க வேணாலும் உலகத்தில் முடிஞ்சு ஒரு சினிமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்கிறேன் உதய் சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி 30 அப்படின்றமே அந்த கார்டன் யாவமும் உங்கள் யாவும் தான் தம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்காந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருவார் குமாரனே இந்த குருவியை பதட்டத்தில் ஓட்டி அந்த கூட்டில் உட்காந்து ஒரு செகண்ட் திருப்பி பறந்து போயிடும் திருப்பி ஓடியாலும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும் அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் இந்த கூப்பிட்டுக்காரு ஓடுவார் ஆப்ரேஜ் பதட்டத்தில் வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வார் அங்கிட்டு உள்வாங்க எந்த நம்பர்ன்றவாரு திருப்பி கிளம்புவார் எதுக்கு அப்புறம் இருக்கிறது இந்த பக்கம் போயிட்டு வருவார் ஒன்று சொல்வார் அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு 3 ஓகே ஆச்சுண்ணே அப்புறம் சூப்பர்ண்ணே அது வரணும்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்றவாரு போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்டு ஓடுங்கன்றவாரு ஓடிக்கிட்டே இருந்தார் ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாக இருந்துச்சு என் அன்பத்தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன் 2-3 ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆஃபீஸ் இருக்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு நலன் தெரிஞ்சு உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆதர பிரச்சனை ரொம்ப நன்றிங்க உங்களோட ஒழிப்பதுக்குள்ள அத்திரமே கண்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமாரண்ண அதே ஜீனியஸ் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க நீங்கள் சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டாள்னு ஆசைப்பட்டு கேட்பி வேணாம்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்க சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைங்க 2 நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைட்லேருந்து அதுக்காக சும்மா பதட்டப்படுவாப்புல டேரக்டர்னு சொல்லுவாப்புல சார் இல்லை சார் சரியாக சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொல்லணும் சீனு பேருமா ஆமாம் அப்படின்ற அஸ்தன் மேலே சொல்லி விடுவாரு பதட்டத்துலேயே தெரியும் அப்படியே அண்ணன் பதட்டத்தில் வச்சிருப்பாப்புல அதனால அப்படியே தெரியுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க கடைசியில் அந்த 2 நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியாக பல வரணுமையா அதனால் 8 நாள் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா அவர் டேரக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரை செந்தில்குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றிமாறண்ணே எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுபட்டி இருக்கும் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுபட்டி எடுத்துக்கொண்டு வாங்க இந்த இது பாருங்க வரப்போ போட்டு முட்டுதுங்க இது எடுத்துக்கண்டுவாங்க அது யாரு போனால் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூங்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுக்கணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுவாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டுனு ஒழுங்கு தெரியும் அந்த கண்டை தூங்குன்னுவாங்க அதே வெற்றமாருங்க அவளை கண்டு இருக்க பார்த்தா அந்த கண்டு விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2-6 மேல வந்து நின்றுச்சு அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனால் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைண்ணே என் குடும்பம் செய்ய அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கையை கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துரைசங்கர்குமார் அங்கேருந்து உருவானதே இந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணே சொல்றது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்க்கு அப்போ போகிறப்போ துரைசங்கர்குமார் எங்கள் ஒர்க் பண்ணுவாங்க கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரைசங்கர்குமார் நடத்த படம் அண்ணன் எப்படி இருக்கும்னு அவரு சொல்லி சூப்பர் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமல்ல நம்ம அடுத்தது போகிறவங்க அவருக்கு எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பப்போ போய் அன்றைக்கி கேட்டுக்கலாம் அண்ணனுடைய பார் மாயின்ட் இருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டர் கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டா ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்டர் சொல்லுவாங்க இல்லை சிம்பிளாக இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் இந்த இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க 14 வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு எனக்கு விட்டுருந்தீங்க நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசியில் ஒரு பணத்துக்கு ஆசைப்பட அமௌண்ட் எந்த படம் கமிட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு ஆனால் நீங்கள் 1 நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பற்றி கூட்டிகிட்டு வந்து
வெற்றி மாதங்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் தக்க இருக்கிறதுக்கு பதட்டமாக இருந்த ரெண்டு பேருமே அவர் பதட்டத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க. நீங்க இப்பவும் சரி, இது நான் எடுத்த முடிவே இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேரம் அன்னைக்கு டேரக்டர்கிட்ட போனோம், அவரும் சூப்பர் அற்புதமா அவரு ஒரு படைப்பை கொடுத்துக்கிட்டாரு. டேரக்டர் சொல்ற மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படித்தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க, அதுலயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பதட்டம் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு இங்க வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட், அவங்க இது பண்ணுங்க, அவர் உட்கார சொல்லுங்க, உட்கார்ந்து திட்டிக்கிட்டே நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அழன்றோம். சென்ட்ரல் அப்படி இல்லை, அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரம் எடுத்து, ஹலோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க, அம்மா அப்பா பேரு, அவர் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்லையே நமக்கு தெரியாத அளவுக்கு அழக மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபமாக எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கும் தக்கம் பதில் சொல்ல மாட்டாங்க. திருப்பி போவாரா போக மாட்டாரு, அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து திரைக்கதே நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு சொல்லிருக்க வார்த்தையில அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒண்ணு டெஸ்ட் பண்றேன்னே, எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசுனீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க, நல்லா சூப்பரா பச்சாத்தூப்பரா பேசுனீங்க சொன்னீங்க. அந்த ரிலீஸ்க்கு முதல்ல அப்பறம் நம்ம காமெடினா வந்து பழகிட்டோம், அந்த கதையில நானது இல்ல, மற்றவர்கள் மேப்பட விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்து அண்ணே செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த நாராயண திருச்சி நாராயண கொடுக்குறேன், அண்ணே கொடுக்கறேனே அண்ணே, வணக்கம் வணக்கமே, காலையில வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆயிருங்கண்ணே, கேட்கல ரிலீஸ் ஆயிருங்கண்ணே, சரி சரி ஒரு ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணே, என்ன குமார பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அவர் எந்த தப்பான எந்த தெரியுமே இல்ல, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு, இல்ல இல்ல உங்களுக்கேட்டு கொடுக்க கொடுக்கட்டுமா 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 அதே கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வந்துடும்னே அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாரும் இருக்காங்க கேட்டேன், இல்ல இல்ல ரெண்டு டெஸ்ட் பேர் பண்ணி இருக்காங்க, மத்தவர்கள் அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குனே நீங்க இந்த படம் எல்லாருக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே, அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவர் ஈஸியா யாரும் வந்து எடுக்க முடியாதுனே, அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 10 or 13 crore கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை வீம்போகவில்லைண்ணே, கடைசி வரைக்கும் எல்லாருமே நாம இருக்கிறது துணிஞ்சாருன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம், அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே. சிதம்பரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி, அதிகமா அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேர் தானே அதிகமா என்கிட்ட பேசியிருக்காரு, அப்படி ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த பேர் நான் நன்றி சொல்லிக்கிறேனே. இந்த 25th போஸ்ட், இந்த 50th போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கண்ணே, ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற கூட குமாரங்க சொல்றாருண்ணே, இல்ல 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 வேண்டாம் இல்ல அதான் சொன்னேன், 50th மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போனாங்கண்ணே, பறந்து அடிக்கிறாங்க எனக்கு, தயவு செய்து தப்ப பண்ணிடுறாங்க, வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்னும் போடாதீங்க, சாதாரண 24 அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒண்ணு போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா, எங்க அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணன், அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைண்ணே, நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேனே, காமெடி நான் உங்க கூட இருக்கேனே, இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன், நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே, எந்த விதத்துல நீங்க விட்டு கொடுத்தனே இல்லைண்ணே எங்கேயுமே, அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க, நீங்க வந்து நீங்க இவ்வளவு படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னே, அதே மாதிரி ஒரு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அவளுக்காக ஹெல்ப் கூப்பிடல, அது எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு, இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஹீரோ யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல, அது மிகப்பெரிய ஒரு இதுதானே, நீங்க ரொம்ப நன்றினே இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்க ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தான் ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன், ரொம்ப நன்றி.